பொள்ளாச்சி அருகே தாமரைக்குளத்தில் இயங்கி வரும் தனியார் மெத்தை தயாரிக்கும் தொழிற்சாலை குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், இந்த விபத்து எப்படி நடந்தது, விவரங்கள்? பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள தாமரைக்குளம் அப்பகுதியில பாத்தீங்கன்னா ரவிராஜ் என்பதற்கான தனியார் சொந்தமான காயர் கம்பெனி இருக்கு. இங்க வந்து மெத்தை மற்றும் சலவினைகள் தயாரிக்கப்பட்டு கடைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா இன்று காலை அதிகாலை 4:30 அளவுல பாத்தீங்கன்னா மின்கசிவு காரணமாக அங்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அங்க பணிபுரிந்த ஊழியர்கள் நிர்வாகத்துக்கு தகவல் தரவும் கிணத்துக்கிடவு தீயணைப்புத்துறையினரும் பொள்ளாச்சி தீயணைப்புத்துறையினரும் சேர்ந்து அந்த அரைச்சு தீ அரைச்சிட்டு இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா பகுதியில வந்து காற்றுல வந்து அந்த புகை கலந்து வர்றதுனால துர்நாற்றம் வந்துட்டு இருக்குது. மெத்தைகளை எரிஞ்சு வர்றதுனால சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா தீ அணைக்கிற பணியில வந்து எழுதிட்டு வர தீயணைப்புத்துறையினர் மேலும் பல கோடி மதிப்புள்ள காயர் அதாவது மஞ்சள் மக்கள் மற்றும் வந்து காயர்கள் வந்து இதுல வந்து சேதமாயிருக்கிறதாக சொல்றாங்க தீயணைப்புத்துறையினர். சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக பகுதியில் பரபரப்பட்ட வருது. செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.